குட் மார்னிங் டூ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம் அந்த டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மிக்சட் ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ரெண்டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் இல்லைன்னா டினாமினேட்டர் ஏதாச்சும் ஒன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் தென் இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த க்ளாஸில் பார்க்க போகிறோம் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம் பட் இதில் வந்து திரும்ப ரீகால் பண்ணுறோம் சரிங்களா கொஞ்சம் நல்லா கவனிங்க லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வேர்டிங்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் டினாமினேட்டர்ஸ் ஆர் கால்ட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருந்தால் லைக் ஃபிராக் லைக் ஃப்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் டினாமினேட்டர்ஸ் டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு த்ரீ பை ஃபைவ் லெவன் பை ஃபைவ் செவன் பை ஃபைவ் இதுக்கெலாம் பாருங்களேன் டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குது சேமாக இருக்கா இந்த மாதிரி சேம் டினாமினேட்டர்ஸ் இருக்க எல்லாமே என்னென்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அடுத்தது பாருங்கள் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே பேசிக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இதோட வேர்டிங்ஸும் நல்லா கவனிங்க ஃப்ராக்ஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் கால்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன பார்த்தோம் சேம் டினாமினேட்டர்ஸ் பார்த்தோம் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி போடலாம் த்ரீ பை ஃபைவ் 7 பை லெவன் 9 பை டுவெல் இதுக்கெலாம் பாருங்கள்ல டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குது சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே லெவன் இருக்குது இங்கே டுவெல் இருக்குது இது எல்லாமே என்னது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஓகே இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி பார்க்க போகிறோன்னா பாருங்கள் கன்வெர்ட்டிங் அன்லைக் fractions, okay. இன் டூ லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம் லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா கவனியுங்க இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கும் டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோ இது மாதிரி டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை லைக் ஃப்ராக்ஷன்ஸாக நம்ம மாற்றணும்னா எப்படி மாற்றணும் இது மாதிரி சேம் டினாமினேட்டர்ஸாக கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸை சேம் டினாமினேட்டர்ஸாக நம்ம கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொஷின் எடுத்துக்கோங்களேன் கன்வெர்ட் ஃபைவ் பை சிக்ஸ் அண்டு செவன் பை நைன் இன்டூ லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இதை என்ன எதுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க லைக் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு ஃப்ராக்ஷனும் என்ன ஃப்ராக்ஷன் அன்லைக் ஃப்ராக்ஷன் ஏன்னா டினாமினேட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம இதை லைஃப் லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டர்ஸை சேம் டினாமினேட்டர்ஸாக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா சிக்ஸ்க்கும் நயனுக்கும் காமன் மல்டிபிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் காமன் மல்டிபிள் எப்படி கண்டுபிடிப்போம் எல்சியம் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போமா எல்சியம்னால் என்ன லீஸ்ட் காமன் மல்டிப்புள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் காமன் மல்டிப்புள் வந்து கண்டுபிடிப்போம் அந்த காமன் மல்டிப்புள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போது சிக்ஸுக்கும் நைனுக்கும் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல அந்த காமன் மல்டிப்புள்ஸ் வர மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணி இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த ரெண்டு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸும் என்னவா மாறும்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாறும் நான் உங்களுக்கு சொல்கிறத விட அதை நான் போ போட்டு காட்டுறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும் கொஞ்சம் நல்லா பிரிஸ்கா கவனிங்க இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் போக 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 ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் சிக்ஸுக்கும் நயனுக்கும் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணுமா பாருங்கள் ஃபைண்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஃபார் த நம்பர்ஸ் எந்தெந்த நம்பர்ஸ்க்கு சிக்ஸுக்கும் நயனுக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு காமன் மல்டிபிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் தீஸ் ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸ்னால் என்னப்பா சிக்ஸ்த்து டேபிளில் நம்மளுக்கு வரிசையாக வரும்ல ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னென்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸு அதே மாதிரி நயனுக்கும் வரும் அது எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் நயன் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை ரைட் பண்ணிக்கலாம் இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸ்லாம் என்ன சிக்ஸ் டுவெல் எயிட்டீன் அடுத்து என்னப்பா டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் இது எல்லாமே என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸ் எக்ஸ்ட்ரா இது போயிட்டே இருக்கும் தென் அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் நயன் என்னென்ன ஒன் நயன்ஸ் ஆர் நயன் டூ நைன்ஸ் ஆர் எயிட்டீன் த்ரீ நைன்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் ஃபோர் நைன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அப் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஓகே இப்போது இதில் காமன் டிவை காமன் மல்டிபிள்ஸ் காமன் மல்டிபிள்ஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னா இதில் ஃபஸ்ட்டு காமன் நம்பர் எது இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு காமன் நம்பர் எது இருக்குது இங்கே பார்த்தீங்களா எயிட்டீன் தென் இங்கேயும் எயிட்டீன் தென் செகண்ட் காமன் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வருது பட் தேர்ட்டி சிக்ஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு எயிட்டீன் வந்துருச்சு சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் காமன் டினாமினேட்டர் நம்ம இந்த ரெண்டு அன்லைக் டினாமினேட்டர்ஸை லைக் டினாமினேட்டர்ஸாக சேஞ்ச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த டினாமினேட்டர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இது தான் நம்மளுக்கு என்னது ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டர் இது தான் எயிட்டீன் தான் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் த நம்பர் சிக்ஸ் அண்ட் நயன் ஓகே இப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம என்ன கொண்டு வரணும் கீழே டினாமினேட்டரில் 18 கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ஃபிராக்ஷன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் என்ன ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ் ஓகே இப்போ ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸில் சிக்ஸோட எதை மல்டிப்பல் பண்ணால் எயிட்டீன் வரும்பா சொல்லி பாருங்கள் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் ஸோ சிக்ஸை த்ரீயால் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வருது எயிட்டீன் வருதா ஸோ சிக்ஸை த்ரீயால மல்டிபிள் பண்ணுறோம் டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ சேம் அதே நம்பரால் என்ன பண்ணணும் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும் ஸோ என்ன ஆன்சர் வரும் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ஓகே சேம் அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க செவன் டிவைடட் பை நயன் ஸோ நயனை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் எயிட்டீன் வரும் சொல்லி பாருங்கள் ஒன் நயன்ஸ் ஆர் நயன் அண்ட் டூ நயன்ஸ் ஆர் எயிட்டீன் ஸோ டூவால் மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது எயிட்டீன் வருது ஸோ டூவால் என்ன பண்ணுங்கள் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் சேம் நான் ஜீரோ நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன்னா ஈக்குவன் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அதே மாதிரி தான் ஸோ நைன் டூ சார் எயிட்டீன் அண்ட் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஸோ இங்கே பாருங்கப்பா நம்மளுக்கு இப்போ என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு இங்கே என்ன ஃப்ராக்ஷன் கிடச்சிச்சு ஃபிஃப்டீன் டிவைடட் பை எயிட்டீன் அண்ட் ஃபோர்டீன் டிவைடட் பை எயிட்டீன் this or the fractions வந்து எப்படி இருக்கு like fractions like fractions நான் என்ன denominators வந்து same இருக்கொண்டும் so இது இரண்டுத்துக்குமே denominators வந்து same இருக்கா so இது இரண்டுமே என்ன fractions like fractions so 15 divided by 18 and 14 divided by 18 are like fractions which is equivalent to the இது வந்து எதுக்கு equivalent இருக்கு

எந்த ரெஸ்பெக்டிவ் ஃப்ராக்ஷன்ஸுப்பா எந்த ஃப்ராக்ஷன்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சி லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்கோம் ஃபைவ் பை சிக்ஸ் அண்ட் செவன் பை நயன் ஸோ அதை எழுதுங்க ஃபைவ் பை சிக்ஸ் அண்ட் செவன் டிவைடட் பை நயன் ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரீகால் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதை லைக் ஃப்ராக்சன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அந்த டினாமினேட்டர்ஸுக்கு காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிக்கிற அந்த காமன் மல்டிபிள் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டர் ஸோ அந்த ஃபஸ்ட்டு காமன் டி டினாமினேட்டரை அந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லையும் டினாமினேட்டராக கொண்டு வரது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸ் க மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன் பயன் டினாமினேட்டர் என்ன பண்ணோம் அவுட் பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றோம் ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயுமே டெனாமினேட்டர்ல எயிட்டீன் வர மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் நான் ஜீரோ சேம் நான் ஜீரோ நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு ரெண்டு லைக் ஃபிராக்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு இந்த லைக் ஃபிராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு ஈக்குவலன் டூ equivalent டூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கு அப்படினா, நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்க இந்த ஃபைவ் பை சிக்ஸ் அண்ட் செவன் பை நைன் இந்த அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுத்து ஆன்சரை நீட்டாக எழுதணுப்பா ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சேம் அதே மாத அதே மெத்தடு தான் நம்ம ஒரு ரெண்டு மூணு சம் நம்ம போட்டு பழகிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எப்போவுமே மறக்கவே மறக்காது நம்ம ரீகால் பண்ணணும் கூட அவசியம் இல்லை அது அப்படியே ஞாபகம் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா கவனிங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோர் பை எயிட் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இந்த மாதிரி ரெண்டு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஏன் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் டெனாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் என்னது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு எதுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் டு ஃபைண்ட் அ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் எயிட் அண்ட் சிக்ஸ்டீன் இது ரெண்டுத்துக்கும் நம்ம காமன் மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள்ஸ் ஆஃப் எய்ட் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் என்ன சிக்ஸ்டீன் தென் இது ரெண்டுத்தையும் பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்கணுலாம் அவசியம் இல்லை ஈ ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் எயிட்டை வந்து எதால் மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டீன் வரும்பா டூ வரலாம் மல்டிபிள் பண்ணால் வருமா ஏன்னா இஸ் சிக்ஸ்டீன் இஸ் த ட்வைஸ் ஆஃப் எயிட் ஓகேவா அதனால் நம்ம டைரெக்டாக என்ன எழுதிடலாம் சிக்ஸ்டீன் தான் ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டர்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ எல்லா நம்பருமே நம்மளுக்கு இப்படி ஈஸியாக வரும்னு சொல்ல முடியாது நம்ம லாஸ்ட்டு சம்மில் பார்த்தப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு ஒவ்வொரு நம்பருக்கும் கா மல்டிபிள்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு அதோட காமன் மல்டிபிள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு நம்ம காமன் ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணும் கன்வெர்ட் பண்ணும் பட் இதில் நம்மளுக்கு ஈஸி எயிட்டு சிக்ஸ்டீன் உங்களுக்கு நல்லா தெரியும் எயிட் டேபிள் சொன்னாலே ஒன் எயிட்ஸ் ஆர் எயிட் டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் ஸோ இதுலேருந்து இருந்து நம்ம என்ன கொண்டு வந்துடலாம் டக்குன்னு காமன் மல்டிபிள் என்ன அது சிக்ஸ்டீன்னே சொல்லிடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் எயிட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்காமல் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டனால என்ன பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க ஃபோர் பை எயிட்டு ஸோ நம்மளுக்கு காமன் மல்டிபிள் என்னன்னு வந்திருக்கு சிக்ஸ்டீன் வந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப வேணாலும் இப்படி போட்டு பாருங்க எயிட்டு டேபிள் எயிட் டேபிள் போட்டு பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டீன் இது எல்லாமே இதோட மல்டிபிள்ஸ் சிக்ஸ்டீனோட மல்டிபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ இப்படி போகும் ஸோ பாருங்களேன் இதில் எடுத்தோன்னே என்ன வந்துருச்சு காமன் மல்டிபிள் சிக்ஸ்டீன் வந்துருச்சு என்ன டக்குன்னு சொல்றாங்க எனக்கு புரியல அப்படின்னா இந்த மெத்தட்லயுமே நான் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சிக்ஸ்டீன் கொண்டு வரணும்னா எயிட்டை எதாவது மல்டிபிள் பண்ணாப்பா சிக்ஸ்டீன் வரும் டூவால் பண்ணால் வருமா ஸோ எயிட் டூ சார் என்ன வரும் சிக்ஸ்டீன் ஸோ சேம் நம்பரால் நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபோர் டூ சார் என்ன எயிட் ஸோ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு எயிட் பை சிக்ஸ்டீன் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா இதை நம்ம இது மாதிரி என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணுமா பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அங்கே தான் இருக்கு காமன் டினாமினேட்டர் தான் இருக்கு ஸோ நம்ம ஒரே ஒரு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு காமன் ஃபஸ்ட் காமன் டினாமினேட்டர் வந்துருச்சு ஸோ நம்மளுக்கு ரெண்டு டினாமினேட்டருமே எப்படி இருக்குது சேமாக இருக்குது விச் இஸ் த லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இது என்னது லைக் ஃப்ராக்ஷன் அண்ட் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுமே எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா ஃபோர் பை எயிட் அண்ட் ஃபைவ் பை சிக்ஸ்டீனுக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும் இந்த எயிட் பை சிக்ஸ்டீன் வந்து ஃபோர் பை எயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அண்ட் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இது வந்து ஆல்ரெடி நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலை விச் இஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு ஃபைவ் பை சிக்ஸ்டீன் ஓகே இப்போ இது உங்களுக்கு இந்த ஸ்டெப் இந்த சம் பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம இன்னொரு சம்மும் அதே மாதிரி பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஓகே இப்போ இதுவும் வந்து என்னது நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியும் கொடுப்பாங்க இங்கேலாம் என்ன போன சம்லையும் இந்த சம்லையும் ஒரே மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க கன்வெர்ட் ஃபோர் பை எயிட் அண்ட் ஃபைவ் பை ஃபைவ் பை சிக்ஸ்டீன் ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டாங்க லைக் ஃப்ராக்ஷன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால என்ன வரும் சேம் டினாமினேட்டர் அதாவது நம்ம காமன் டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகே சேம் அதே கொஸ்டின்னு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி உங்களை நீங்கள் நல்லா யோசிக்கணும்ல இது என்னடா இதுன்னு அப்படின்னு யோசிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க ஃபைண்ட் அ காமன் டினாமினேட்டர் ஃபார் டூ பை ஃபைவ் த்ரீ பை செவன் ஓகேவா காமன் டினாமினேட்ருனாலும் சரி லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே என்னது சேம் கொஸ்டின் தான் சேம் மெத்தட் தான் ஸோ இதுக்கு நம்ம ஃப அதே மாதிரி என்ன பண்ணணும் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும் தென் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன் வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவெலாம் என்னப்பா இதுவுமே ஈஸியாகவே சொல்லிடலாம் பட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு போடுறேன் நல்லா புரியணும்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவெலாம் என்ன ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்டே எக்ஸட்ரா அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன் என்னப்பா செவன் ஃபோர்டீன் எப்படி இதெல்லாம் நான் போடுறேன் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் புரியுதுங்களா அந்த டேபிளில் இருக்க அந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் மட்டும் போடுறோம் அதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அதே மாதிரி செவனுக்கு ஒன் செவன்ஸ் ஆர் செவன் டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் த்ரீ செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் செவன்ஸ் ஆர் டொண்ட்டி எயிட் அண்ட் ஃபைவ் செவன்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் அப்டூ எக்ஸட்ரா ஸோ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டர் எது கிடச்சிருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டர் என்ன தேர்ட்டி ஃபைவ் ஸோ நம்மளோட வேலை இப்போ என்ன டினாமினேட்டரில் என்ன கொண்டு வரணும் தேர்ட்டி ஃபைவ் கொண்டு வரணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபிராக்ஷன் என்ன டூ பை ஃபைவ் டூ டிவைடட் பை ஃபைவ் ஸோ எதால் மல்டிபிள் பண்ணால் இங்கே தேர்ட்டி ஃபைவ் வரும் வெரி குட் செவனால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் ஃபைவ் செவன்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் வந்துடும் சேம் கீ டினாமினேட்டரில் நம்ம எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணுறோமோ சேம் அதே நான் ஜீரோ நம்பரால் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணுங்கள் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன்ஸ் ஓகே இப்போ நம்ம ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபிராக்ஷன் என்ன த்ரீ பை செவன் ஓகே இப்போ செவனை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் கிடைக்கும் வெரி குட் ஃபைவ் ஆள் இங்கேயே பாருங்களேன் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ்னா செவன் ஃபைவ் சாரும் என்ன தேர்ட்டி ஃபைவ் தான் ஈஸி தான் இப்போது நம்மளுக்கு செவன் ஃபைவ் சார் என்ன வந்துடும் தேர்ட்டி ஃபைவ் ஸோ சேம் ஓகே ஸ்டூடெண்ட் சேம் அதே நம்பரால் மேலே என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணுறோம் சேம் ஃபைவால் ஸோ த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஓகே இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு 14 டிவைடட் பை தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டீன் டிவைடட் பை தேர்ட்டி ஃபைவ் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க காமன் டினாமினேட்டர்ஸ் காமன் டினாமினேட்டர் ஃபார் டூ பை ஃபைவ் அண்ட் த்ரீ பை செவன் கேட்டிருக்காங்களா ஸோ இதுதான் தான் ஆன்சர் ஸோ ஃபோர்டீன் டிவைடட் பை தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டீன் டிவைடட் பை தேர்ட்டி ஃபைவ் விச் ஆர் த காமன் டினாமினேட்டர்ஸ் ஃபார் டூ பை ஃபைவ் அண்ட் த்ரீ பை செவன் ஓகே இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இது வந்து எந்த மாதிரி சம் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸுக்கும் முந்தின கிளாஸில் பார்த்தோம் ஷேடட் பார்ட்ஸ் அன்ஷேடட் பாட்ஸ் ஷேடட் ஃப்ராக்ஷன் அன்ஷேடட் ஃப்ராக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபிகர்லையும் ஷேடட் ஃப்ராக்ஷன் அன்ஷேடட் ஃப்ராக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் கம்பேர் பண்ண போகிறோம் இந்த சம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சேம் அதே மாடல் அதே மெத்தட் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் கவனிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எத்தனை தடவை இதே மாதிரி வந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே இதை பாருங்கள் கம்பேர் த ஷேடர்டு அண்ட் அன்ஷார்ட் பாட் இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ஓகே ஃபஸ்ட் இதில் எத்தனை சர்டட் பாட் இருக்குன்னு பாருங்க? ஒன் டூ த்ரீ அண்ட் அன்சர்டட் பாட்டு அன்சர்ட் பாட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பார்ட்ஸ் இருக்கா இங்கே பாருங்க? YES, ஸ்ட்ரிப் IS DIVIDED. இது என்னது ஒரு ஸ்ட்ரிப்னு எடுத்துக்கிறாங்க இந்த ஸ்ட்ரிப் வந்து எத் எத்தனை பார்ட்ஸ் டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா இஸ் டிவைடட் இன்டூ செவன் ஈக்குவல் பார்ட்ஸ் எத்தனை பார்ட்ஸ் டிவைட் ஆயிருக்கு எத்தனை பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு செவன் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு ஸோ இட் மீன்ஸ் ஈச் பார்ட் ரெப்ரசென்ட்ஸ் ஒன் பை செவன் அதாவது என்ன சொல்கிறாங்க இது மொத்தம் செவன் பார்ட்ஸாக இருக்குன்னா ஒவ்வொரு பார்ட்ஸுமே என்னப்பா இப்போ இந்த பார்ட்டை நம்ம எப்படி எப்படி சொல்லலாம் ஒன் டிவைடட் பை செவன் அதாவது டோட்டல் செவன் பார்ட்ஸில் இது என்ன பார்ட் ஒரு பார்ட் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஒன் பை செவன் தென் அதே மாதிரி இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஒன் டிவைடட் பை செவன் அதே மாதிரி இதை எப்படி பண்ணலாம் ஒன் டிவைடட் பை செவன் தென் இதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஒன் டிவைடட் by 7, 1 divided by 7, 1 divided by 7, 1 divided by 7. அதுதான் இங்கு சொல்லிருக்காங்க, it means each part represents 1 by 7. ஓகே okay. then இதில் the colored part is, colored எத்தனை பாருக்கு, 1, 2, 3. இதுக்கு நம்ப, fraction போட்டோனா, எப்படி போடுவோம்? அதாவது, fraction எப்படி போடுவோம்? numerator divided by போடுவோமா, denominator என்ன, total parts. டோட்டல் பார்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டோட்டல் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது செவன் பார்ட்ஸ் இருக்குது அதில் கலர்டு பார்ட்ஸ் எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஸோ த்ரீ இருக்குது இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் செவன் பார்ட்ஸில் த்ரீ பார்ட்ஸ் கலர்டுன்றதை நம்ம எப்படி சொல்லலாம் ஒன் பை செவன் ப்ளஸ் ஒன் பை 7, ப்ளஸ் ஒன் பை செவன் அதே மாதிரி அன்கலர்டு பார்ட் எத்தனை இருக்குது ஃபோர் இருக்கா அது எப்படி போடலாம் ஃபோர் டிவைடட் பை செவன் இது எப்படி போடலாம் ஒன் பை செவன் ப்ளஸ் ஒன் பை செவன் ப்ளஸ் ஒன் பை செவன் ப்ளஸ் ஒன் பை செவன் ஓகே அப்போது நம்ம இந்த பார்ட்ஸை வந்து இப்போ கம்பேர் பண்ணணுமா கம்பேர் பண்ணுங்கள் டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது சேமாக இருக்கா இப்போ நியூமரேட்டர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோன்னா த்ரீயும் ஃபோரும் கம்பேர் பண்ணோன்னா எப்படி இருக்கு த்ரீ இஸ் லெஸ் தென் ஃபோர் தேர் ஃபோர் ஃபோர் த்ரீ பை செவன் இஸ் லெஸ் தென் ஃபோர் பை செவன் இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணணும் சேம் அதே மாடல் தான் இதுவும் கம்பேர் த டிஃப்ரெண்ட் ஷேடட் பார்ட்ஸ் இந்த ஃபாலோயிங் ஃபிகர் அங்கே வந்து ஒரு போன சமில் வந்து ஒரே ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க இந்த சமில் எத்தனை கலர்ஸ் கொடுத்துருக்காங்க டூ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிப் வந்து எத்தனை பார்ட்ஸாகப்போ டிவைட் ஆயிருக்கு எத்தனை பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு திஸ் ட்ரிப் இஸ் டிவைடட் இன் டூ ஃபைவ் ஈக்குவல் பார்ட்ஸ் ஃபைவ் ஈக்குவல் பார்ட்ஸ் என்ன இருக்குது டிவைட் ஆகிருக்கு ஓகே இது அப்போது இதில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் வந்து ப்ளூ கலர் ஆகிய ப்ளூ கலரில் கலர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எத்தனை டூ அது எப்படி எழுதலாம் டூ அவுட் ஆஃப் ஃபைவ் பார்ட்ஸ் டூ அவுட் ஆஃப் ஃபைவ் பார்ட்ஸ் ஹாவ் ஒன் கலர் அண்ட் ஒன்னே ஒன்று மட்டும் எப்படி இருக்கு அனதர் கலரில் இருக்கா ஸோ ஒன் ஹேஸ் அனதர் கலர் ஸோ இதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதுங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் ப்ளூ கலர்டு பார்ட்ஸ் ஸோ மொத்தம் இருக்கிறது வந்து எத்தனை ஃபைவு அதில் ப்ளூ கலர் மட்டும் எத்தனை இருக்குது டூ இருக்கு அதே மாதிரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி த ஃப்ராக்ஷன் ஆஃப் எல்லோ கலர்டு பார்ட் இதில் எல்லோ கலர்டு பார்ட் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு நம்ம ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் மொத்தம் எத்தனை இருக்குது ஃபைவ் இருக்குது அதில் எல்லோ கலர் எத்தனை ஒன்றே ஒன் மட்டும்தான் ஸோ அதோட ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் ஒன் டிவைடட் பை ஃபைவ் அதான் இங்கே போட்டிருக்கோம் ஒன் டிவைடட் பை ஃபைவ் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ இது ரெண்டுத்துலேயும் பாருங்க டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குது சேமாக இருக்குது ஸோ நியூமரேட்டர்ஸ் என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறப்ப நியூமரேட்டர்ஸை கம்பேர் பண்ணுங்கள் டூ ஒன் ரெண்டும் எப்படி இருக்குது டூ இஸ் கிரேட்டர் தென் ஒன் ஸோ தர் ஃபோர் இதை ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம் டூ டிவைடட் பை ஃபைவ் விச் இஸ் கிரேட்டர் தென் ஒன் டிவைடட் பை ஃபைவ் ஓகே இந்த மாதிரி தான் இந்த பிக்சர்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஷேடட் பாட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி தென் அந்த ஃப்ராக்ஷன்ஸை கம்பேர் பண்ணணும் எது ஸ்மாலர் ஃப்ராக்ஷனாக இருக்குது எது கிரேட்டர் ஃபிராக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் கம்பேர் பண்ணணும் ஓகே இந்த கிளாஸில் வந்து என்ன பண்ணோம் நம்ம இந்த சம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக் தான் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நேஷ்னல் லீடர் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நேஷ்னல் லீடர் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணோம் நேஷனல் ஃப்ளாக் பற்றி பார்த்தோமா நேஷனல் ஃப்ளாக் எப்படி இருக்குது அதை யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது அதில் மூணு கலர்ஸ் வந்து என்னென்ன மீனிங்காக அந்த மூணு கலர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு நேஷ்னல் லீடர் பற்றி பார்க்க போகிறோம் அந்த லீடர் வந்து அவர் சாகிற நிலையில கூட அந்த நேஷ்னல் ஃப்ளாகை விடாம ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரியே என்ன பண்ணிருக்காரு தன்னோட உயிரை வந்து விட்டிருக்காரு அது யாரும் இல்லை யாருன்னா குமரன் திருப்பூர் குமரன்னு சொல்லுவோம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு என்னன்னா கொடி குமரன் எதனால அவரை கொடி குமரன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து கொண்ட கொள்கைக்காக சுத இந்த நாட்டு இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக அதிகமாக பாடுபட்டு அவருடைய கொண்ட கொள்கைக்காக அவரோட நாட்டு பற்றுக்காக கொடி பற்றுக்காக அவர் வந்து சாகிற நிலையில் கூட அந்த கொடியை வந்து விடாமல் இருக பிடித்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு தன்னோட உயிரை விட்டிருக்காரு ஓகே இப்போ இந்த குமரன் பற்றி நம்ம பார்க்கலாம் அவர் வந்து என்னென்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய குடும்ப தொழில் வந்து என்னன்னா நெசவு தொழில் நெசவு தொழில்னால் என்ன இந்த கிளாத்லாம் நெய்வாங்கல சேலையெல்லாம் வந்து தறியில் நெய்வாங்கள அந்த மாதிரி ஒரு நெசவு தொழில் செய்யற குடும்பம் அது அவரு வந்து எப்படின்னா ஒரு நெசவாளி இன்னொன்னு என்னன்னா அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து குமாரசாமி அப்படின்ற பேர்ல தான் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பிறந்திருக்காரு அவருடைய இயற்பெயர் வந்து குமாரசாமி அவரை தான் என்னன்னு கூப்பிடுவாங்க குமரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இவர் வந்து தன்னோட பத்து வயது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அவர் எது வரைக்கும் படிச்சிருக்காரு தன்னோட பத்து வயது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் என்ன பண்ண முடியல படிப்பை கண்டினியூ பண்ண முடியல அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவரோட குடும்ப தொழில் என்ன நெசவு தொழில் அந்த தொழிலையே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவார்னா வீட்டில் நெஞ்செல்லாம் இருக்கும்ல சேலையெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுவாராம் ஈரோடு ஜவுளி கடையில் போய் அந்த உரிமையாளர்கிட்ட கொடுத்து விற்பாராம் இதே தான் அவரோட வேலையாக இருந்துகிட்டு இருந்துச்சு வார வாரம் டெய்லி என்ன பண்ணுவாங்க நெசவு தொழில் செஞ்சுட்டே இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு தடவை அந்த துணிகளை கொண்டு போய் ஈரோடில் இருக்க ஜவுளி கடையில் ஒரு உரிமையாளர்கிட்ட நிறையா ஜவுளி கடையில் ஒவ்வொரு உரிமையாளர்கள்கிட்ட பார்த்து விற்கிறது தான் இவருடைய தொழிலாக இருந்துச்சு அந்த மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக நெஞ்ச அந்த துணிகளை வந்து கொண்டு போய் கொடுக்குறப்ப ஒரு உரிமையாளர் என்ன சொல்லிடுவாராம் நீங்கள் நெஞ்ச துணிலெல்லாம் வந்து தரமே இல்லை தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப 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 கம்மியான காசை தான் என்ன பண்ணுவாராம் அவர் கொடுப்பாராம் உடனே குமரனுக்கு என்ன ஆயிடும்மா கோவம் வந்துடுமா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம் வேலை செஞ்சு அந்த துணியெல்லாம் நெஞ்சு கொண்டு போய் கொடுக்குறோம் ஆனால் தரம் இல்லைன்னு சொல்லி தரம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப குறைவான காசை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இனிமேல் என்ன பண்ணக்கூடாது இந்த நெசவு தொழிலே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப 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 கோவம் வந்துருமா அதுக்கப்புறம் என்ன ஆச்சா அவர் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப 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 ஆர்வமா இருந்தாராம் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவருக்கு திருமணம் ஆயிருக்கு யார் கூட திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா ராமாய் அம்மாள் அப்படின்ற ஒருத்தவங்க கூட திருமணம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் திருப்பூர் தேசப்பற்ற வாலிபர் சங்கம் அப்போ வந்து நிறைய சங்கம் இருக்கும் நாட்டுடைய போராட்டத்துக்காக நாட்டுடைய சுதந்திரத்துக்காக நிறைய சங்கம் இருக்கும் அதில் ஒரு சங்கத்துடைய பேர் என்னன்னா திருப்பூர் தேசப்பற்று வாலிபர் சங்கம் அது அதே ஊரில் திருப்பூர்லயே இருந்தனால அதுக்கு அந்த பேர் அந்த வாலிபர் சங்கத்தில் இவரும் வந்து என்னவாக இருப்பார்னா ஒரு உறுப்பினராக இருப்பார் அப்படி அந்த உறுப்பினராக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு டைமில் வந்து தீபாவளி வந்திருக்கு தீபாவளி அப்போ என்ன பண்ணுவோம் பட்டாசுலாம் வெடிப்போமா ஆனால் இப்போதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது பட்டாசுலாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குது அப்போது அந்த காலத்தில் எப்படின்னா பட்டாசு வந்து நம்ம ஊரில் இந்த சிவகாசிலலாம் வந்து பட்டாசு தயாரித்து நம்மளுக்கெல்லாம் விற்கிறாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது பட்டாசு வந்து அந்நிய பொருள் மாதிரி இப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தில் அந்நிய துணிகள் வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த துணிகளெல்லாம் கூட போட்டு எரித்தாங்கள் அதே மாதிரி ஒரு பொருள் தான் வந்து இந்த பட்டாசும் அந்த பட்டாசுலாம் வந்து அந்நிய பொருளாக இருந்துச்சு ஸோ அந்த அந்நிய பொருள் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த குமரன் இருந்த அந்த சங்கத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் காலையில் வந்து பட்டாசு கடை மறியல் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுவாங்களாம் ஈவினிங்கில் வந்து கல்லுக்கடை மறியல் கல்லுக்கடைனால் என்ன இந்த சாராய மாதிரி கல்லெல்லாம் குடிப்பாங்கள்ல போதை போதை பொருள் அது அந்த கடை மறியல் வந்து ஈவினிங்கில் பண்ணுவாங்களாம் இதே மாதிரி போராட்டங்களும் மறியலும் மாறி மாறி பண்ணிகிட்ருப்பாங்களாம் இதில் வந்து திருப்பூர் குமரனும் வந்து என்ன பண்ணுவாராம் பங்கெடுத்துக்குவாராம் அது மாதிரி ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாவது நாள் ஜனவரி மாதம் பத்தாவது நாள் சட்ட மறுப்பு இயக்க போராட்டம் அப்படின்ற ஒரு போராட்டம் வந்து நடந்துச்சு அந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் அவங்க வந்து தேசிய கொடியை ஏந்தியவாறு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தி சென்றுட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்தில் இந்த ஆங்கிலேய காவலர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து அந்த போராட்டத்தில் இருக்கவங்கள கலக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்களாம் தடி வச்சு எல்லாரையுமே அடிப்பாங்களாம் அப்படி அடிக்கிறப்ப திருப்பூர் குமரனுடைய தலையில வந்து அதிகமான அடி விழுவுமா எந்தளவுக்கு அவங்க அடிப்பாங்கன்னா அவர் சுய நினைவே இல்லாமல் மயங்கி கீழே விழுவுற அளவுக்கு அடித்தாங்களாம் ஆனால் அவருக்கு அவ்வளோ அடி வாங்கியும் அவ்வளோ வடிச்சும் அவ்வளோ நினைவில்லாமல் போன நிலமையில் கூட அவர் என்ன பண்ணலையாம் கையில் இருக்க அந்த தேசிய கொடியை வந்து கீழே விடவே இல்லையா அதை வந்து நல்லா இரு தன்னோட மயங்கி கீழே விழுந்துட்டாராம் அப்படி அவர் அவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனோன்னே அவர் என்ன பண்ணுவாங்களாம் திருப்பூர் ஜிஹெச்ல கொண்டு போய் ஜிஹெச்னா என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்களாம் இப்போ பத்தாம் தேதி இந்த மாதிரி அவங்களை அடிச்சிருக்காங்க அடுத்த நாள் பதினோராந்தேதி தேதி காலையில அவரை அட்மிட் அட்மிட் ஆயிருக்க நிலை அட்மிட் ஆகியிருக்க நிலையில அவருடைய சவுண்ட் வந்து எப் அவரோட உடம்புல எந்தெந்த அசைவுகள் மட்டும் இருந்துச்சுன்னா சின்னதா அசைவு இருக்குமா அதாவது விரல் லைட்டா செய்யறது கால் விரல்கள் வந்து லைட்டா செய்யறது அந்த மாதிரி சிறு சிறு அசைவுகள் இருக்குமா அதோட மெல்லிய குரல் ஓசை மட்டும் வருமா ரொம்ப மெதுவா ரொம்ப முடியாம பெட்ல இருக்கவங்க எப்படி பேசுவாங்க ரொம்ப மெதுவா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி மெல்லிய குரல் ஓசை வந்து வருமா அப்ப கடைசி அவர் என்ன சொன்னார்ன்னா நம்மளுடைய நாட்டுக்கு சுயராஜ்யம் வராதா சுயமாக நம்மளை நம்மளே வழிநடத்தி போய்க்கிற சுயராஜ்யம் வராதா அப்படின்ற ஒரு இயக்கத்தோட ஒரு குரலோசை வந்து வெளியே வந்த மாதிரியே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு ஸோ இவர் வந்து நாட்டுக்காகவும் நம்மளுடைய நாட்டு நாட்டு பற்று அதிகமாக இருந்த காரணத்தினாலையும் நாட்டுடைய அந்த கொடியின் கொடியின் மேலே வச்சிருந்த அந்த அளவுக்கு மீறிய பற்றினாலேயும் தன்னுடைய இறக்குற நிலையில் கூட கொடியை பற்றின வாரியே தன்னோட கடைசி நிமிடங்களை கல கடந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் உயிர் போகிற நிலையில் கூட நம்மளுடைய நாட்டுக்கு சுயராஜ்யம் எப்போ வரும்ன்ற ஒரு ஏக்கத்தோட ஒரு குய ஓசையோடு அவர் இறந்திருக்கார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்த்தோம் நம்மளுடைய நேஷ்னல் லீடர் திருப்பூர் குமரன் பற்றியும் பார்த்தோம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்